ஏகாகார சமஸ்த எங்கே ஸ்லோகம் சொல்லி கொடுத்தோம் எங்கம்மா சமஸ்தலோகம் ஹே மாதிரி நானாசனம் ந்திரமானோஜம் ராக்காச்சந்திரசமான ராஜீவநேற்றம் சோகாரண்யதவானலம் சுபகரம் சோமாத்ரிநாதம் பஜே. அருணாச்சலேஸ்வர பூவார் மலர் கொண்டடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள் மூவார் புறங்கள் எரித்த அன்று மூவர்க்கு அருள் செய்தார். பூமா மழை நின்று அதிர வெறுவி துருவின் நிறையோடும் ஆமாம் பிணை வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரி. காமியத்தழும் வீழையாது காலர்கள் படிந்து மடியாதே ஓமகத்தில் அன்பு மிக ஊரி ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே துமமை கழிந்த சுரலீலா சூரமை கடிந்த கதிர்வேலா ஏமவர்க்குயர்ந்த அகில் வீரா ஏரகத்தமர்ந்த பெருமாளே திருவேரகத்தமர்ந்த பெருமாளே. பிரபு சுப்பிரமணியா பகவத் அனுகிரகத்தால் பரமஹம்ச சுவாமியினுடைய குருவருளாலேயும் சைவாகம சமய வகுப்பிலே நித்திய பூஜைக்கு துணையாக விளங்குகின்ற சூரிய பூஜையை நாம் இப்பொழுது கற்று வருகிறோம். நேற்றைய தினம் சோமசம்பு சிவாச்சாரிய பத்ததியிலே இருக்கக்கூடிய மூல கூற்றுகளுக்கெல்லாம் விளக்கங்களையும் இலக்கணங்களையும் அந்த சூரிய பூஜைக்குரிய காலங்கள் தேவையான பொருட்கள் செய்ய வேண்டிய நியமங்கள் விதிமுறைகள் அதில் இடம்பெற்றுள்ள மந்திர வகைகள் தியான வகைகள் தோத்திர வகைகள் முதலானவற்றையெல்லாம் நேற்றைய வகுப்பிலே பார்த்தோம். அந்த இலக்கணத்தின்படி செய்ய வேண்டிய பத்ததி முறை பூஜா பத்ததியை செய்முறையை இன்றைய தினம் மனப்பாடம் செய்யும் வகையிலே அதனை படிக்க இருக்கிறோம். சூரிய பூஜை என்பது தினந்தோறும் இல்லறத்தவரானாலும் சரி துறவரத்திலே இருப்பவரானாலும் சரி யோகியரானாலும் சரி போகியரானாலும் சரி ஞானியரானாலும் சரி எல்லோரும் செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு சூரிய வழிபாடு. சூரிய வழிபாடு செய்யாமல் யாரும் எந்த ஒரு செயலையும் துவங்கவே முடியாது. அது சாஸ்திரத்தினுடைய சட்டம். அதனால தான் பத்ததி ஆச்சாரியர் முதல்ல அதுக்கு காரண காரியங்களை சொல்கிறார். சகல சூரிய ரூபஸ்து
நிஷ்கல சிவ ஏவகி. கண்ணுக்கு தெரிகிற சகல மூர்த்தி சூரியன், கண்ணுக்கு தெரியாத நிஷ்கல மூர்த்தி சிவன். நான் சிவத்தை பூஜை செய்ய வேண்டுமானால் முதற்கண் சகல மூர்த்தியாகிய சூரியனை வழிபாடு செய்ய வேண்டும் என்ற ஒரு சிறப்பு விதியை, நியமனத்தை, கட்டாயத்தை நமக்கு அறிவுறுத்தியிருந்தார். இங்கே ஒரு தத்துவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். கண்ணுக்கு தெரிகிற சூரியனே சிவனா என்றால் இல்லை. சூரியன் என்பது ஒரு உருவம், மூர்த்தி. அந்த மூர்த்திக்கு உள்ளே இறைவனை எண்ணி வழிபடுகிறோம். அதனால்தான் இந்த சூரிய பூஜையிலே கூட மூலமந்திரம் என்று ஒன்று இருந்தாலும் அதிகப்படியாக மூர்த்தி மந்திரம் என்று சொல்லக்கூடிய ஓம் கம் கஷோல்காய நமஹா என்கின்ற மந்திரமே பெரும்பாலும் எல்லா கிரியைகளுக்கும் கையாளப்படுகிறது. எடுத்துக்காட்டா, நமஸ்வதா ஸ்வாகாந்த கஷோல்கினா பாத்யாச்சமனார்கியானி தத்வா என்கிறோம். பாத்யம், அர்க்யம், ஆச்சமனம் இவைகளையெல்லாம் நமஹா ஸ்வதா ஸ்வாஹா என்பதை இறுதியிலுடையதான கஷோல்க மந்திரத்தினாலே கொடு என்று சோமசம்பு பத்ததி நமக்கு கூறுகிறது. அது மட்டுமில்லை, தூபம், தீபம், நெய்வேத்தியம் இவைகளை எல்லாம் தரும்பொழுது கூட இந்த கஷோல்க மந்திரத்தை கூறுகிறது. இந்த கஷோல்க என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால், கம் என்றால் ஆகாசம், வியோமம். இறைவனுக்கு எட்டு வடிவங்கள், இறைவனுக்கு எட்டு விதமான உடம்பு இருக்கு. இதை அஷ்டமூர்த்தி என்று சொல்லுவார்கள். சிவபெருமானுக்கு அஷ்டமூர்த்தி என்ன என்னன்னா, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், சூரியன், சந்திரன், உயிர், யஜமானம் என்று சொல்வார்கள். இதை பிருத்திவிமூர்த்தி அல்லது க்ஷ்மாமூர்த்தி அப்படின்னா மண். இரண்டாவது ஜலமூர்த்தி என்றால் நீர் வடிவத்திலே இருப்பது, ஜலமூர்த்தி. அடுத்தது வன்னிமூர்த்தி, அக்னிமூர்த்தி, நெருப்பாக இருப்பது. அடுத்தது வாயுமூர்த்தி, காற்றாக இருப்பது. வாயுமூர்த்தி வழிபாடு தான் நம்ம மரத்திலெல்லாம் வழிபாடு செய்யும். இங்கே சிறப்பாக வடவிருட்சம் ஞக்ரோதம் என்று சொல்லக்கூடிய தட்சிணாமூர்த்தி இருக்கக்கூடிய ஆலமரம் நமது ஆதீனத்தில் மூலமூர்த்தியாக விளங்குகிறார். இந்த ஆலமரத்தில் எப்பொழுதுமே சதாசிவன் இருப்பதாக காரணாகமத்தில் திவ்ய விருட்ச பிரதிஷ்டா படலத்திலே சொல்லப்பட்டது. அந்த மரம் முழுவதும் சதாசிவஸ்வரூபம். இந்த மரத்தினுடைய எந்த விதமான உறுப்புகளும் பழுதூறாமல் பாதுகாக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லப்பட்டு, இதெல்லாம் காற்றாக வழிபடுவது. ஆகாய ஸ்வரூபம் ஆகாசமூர்த்தி, ஆகாசமூர்த்தின்னு சொல்வார்கள், வியோமமூர்த்தி என்று சொல்வார்கள். அதுக்கு மற்றொரு பெயர் கமூர்த்தி. கம் என்றால் ஆகாசம், கமூர்த்தி என்றால் ஆகாசமூர்த்தினர். வியோம வியாபினே வியோம ரூபாயான்னு சொல்லும். அதனால் கமூர்த்தின்றது ஆகாயமூர்த்தி. இந்த ஆகாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு உருவம் எதுன்னா அது சிவசூரிய உருவம் தான். அதனால் இந்த சூரியமூர்த்திக்கு கஷோல்கர்னு ஒரு பேர். மற்ற வடிவம் சூரிய வடிவம், சூரிய அர்க்கமூர்த்தின்னு பேர். எட்டு மூர்த்தியில் ஆறாவது மூர்த்தி அர்க்கமூர்த்தி. அடுத்தது இந்து மூர்த்தி சோமமூர்த்தி, ஏழாவது மூர்த்தி. என்ன மூர்த்தி?
இந்து என்றாலும் சோமன் என்றாலும் சந்திரன் என்றாலும் ஒன்று தான், சசி என்றாலும் சந்திரனுக்கு பேர். அப்படி சந்திர வடிவத்திலும் சந்திரனும் இறைவனுக்கு ஒரு உடம்பாக இருக்கும். அதே போன்று யஜமானன், யஜமானன்னா யாருன்னா யார் யாகம் பண்ணுகிறாரோ அவருக்கு யஜமானன்னு பேர், யார் பூஜை பண்ணுகிறானோ அவனுக்கு யஜமானன்னு பேர். நம்மெல்லாம் பொதுவாக காசு கொடுக்குறவனுக்கு யஜமானன் நினச்சிருக்கோம், அது கிடையாது. யஜனம் என்றால் பூஜை. யார் ஒருவன் தன்னை சிவனாக கருதி கொண்டு எந்த ஒரு உயிர் ஒரு ஆத்மா பூஜை செய்கிறதோ அந்த ஆத்மாவுக்கு யஜமானன்னு பேர். யஜமான ஸ்வரூபிஞை நமஹான்னு லலிதா சாஸ்திரம். அதனால் பூஜகர் வடிவமாகவும் இறைவன் இருக்கின்றார். இப்படி எட்டு வடிவம், என்னென்ன வடிவம் என்றைக்கு சொன்னால் நான் மறக்காமல் வச்சுக்கணும். சிவனுக்கு அஷ்டமூர்த்தி அப்படின்னா பிருத்திவிமூர்த்தி அல்லது க்ஷ்மாமூர்த்தி. பிருத்திவிமூர்த்தின்னாலும் க்ஷ்மா என்றால் பூமியாதேவிக்கு பேர், க்ஷ்மாமூர்த்தி. அல்ல அடுத்தது ரெண்டாவது ஜலமூர்த்தி, அப்புன்னு பேர். அப்புனாலும் ஜலம், ஆப்போ அப்போமூர்த்தி அப்பாமூர்த்தி. அடுத்தது மூணாவதாக அக்னிமூர்த்தி வன்னிமூர்த்தி அப்படின்னு சொல்லணும். வன்னிமூர்த்தின்னு பேர் அவர், நெருப்பாக இருக்கக்கூடிய. அடுத்தது வாயுமூர்த்தி. ஐந்தாவதாக வியோமமூர்த்தி ஆகாசமூர்த்தி கமூர்த்தி நபோமூர்த்தி, இப்படி எவ்வளோ வேணாம் சொல்லலாம் ஆகாயத்தை சொல்லி. அடுத்தது அர்க்கமூர்த்தி சோமமூர்த்தி யஜமானமூர்த்தின்னு எட்டு. மகாகவி காளிதாசன் சாகுந்தல நாடகத்தை எழுதும்போது முதல் முதல் மங்கள ஸ்லோகத்தில் இந்த சிவனை எட்டு வடிவத்திலையும் எண்ணி வழிபாடு செய்கிறார். யா சிருஷ்டு சிருஷ்டுராத்யா வகதி விதிஹுதம் யாக விர்யாச்சஹோத்ரி ஏ த்வே காலம் விதத்தா ஸ்ருதி விஷய குணா யாஸ்திதா வியாப்ய விஸ்வம் யா மாஹு சர்வபீஜ பிரகிருதி ரீதியா பிராணின பிராணவந்தா பிரத்யக்ஷாபி பிரபன்னஸ்தனுபிரவது வா தாபிராஷ்டாபிரீஷா. ஈசன் எல்லா உயிர்களுக்கும் பதியாக இருக்கக்கூடியவன், தலைவனாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் இந்த எட்டு விதமான உடல்களாலே தனுகளாலே நமக்கெல்லாம் மங்களத்தை செய்யட்டும் என்று அவர் பிரார்த்தனை செய். நம்ம அதை தனம் சொல்லலாம். அவ்வளோ அருமையான ஒரு ஸ்லோகம். இறைவன் இந்த எட்டு வடிவத்திலையும் நம்ம காப்பாற்றட்டும். நல்ல ஹோமம் பண்ணுற அக்னிஸ்வரூபமாகவும், காலத்தை செய்யக்கூடிய பகல் இரவை செய்யக்கூடிய சூரிய சந்திரர்களாகவும், ஆன்மாவாகவும், பூமியாகவும், விதைகளையெல்லாம் முளைக்க செய்கின்ற இந்த பூமியாகவும், நீராகவும், இப்படி எட்டு வடிவத்திலையும் வழிபாடு செய்கின்றன. அதில் ஒரு வடிவம் சூரியனும். இப்போ எதுக்காக சொல்ல வந்தேன் என்றால், இந்த கஷோல்க என்றால் கம் என்றால் ஒரு மூர்த்தி, ஒரு வடிவம், இறைவனுடைய வடிவம் ஆகாச வடிவம். அந்த ஆகாச வடிவத்தில் பிரகாசிக்கிற ஜோதி ஸ்வரூபமாக இருக்கிறவர், அவருக்கு தான் பானுன்னு பேர், ஸ்வர்பானு. பாசுரு தீப்த ஒளிர்கின்றவர். இந்த உல்கா உல்கம்னா என்ன சொல்லுக்கு அர்த்தம்னா, நெருப்பு கொள்ளிக்கட்டைக்கு உல்கான்னு பேர். ஆகாயத்தில் ஒரு கொள்ளிக்கட்டை போல எப்பயுமே அணையாமல் ஜொலிச்சின் இருக்கக்கூடிய சூரியனுக்கு கம்னு ஆகாசம், உல்கான்னா ஒளி. ஆகாயத்திலே எப்பயும் நவரத்தின கல் எப்படி டால் அடிச்சுட்டே இருக்குமோ அப்படி மங்காத ஒளி உடையவராக கொதிக்கக்கூடிய தீவெட்டி தணல் போல
நெருப்பு கட்டி போல இருக்கிறதால அவருக்கு கட்டோல் கண்ணு. அந்த சூரிய பிம்பத்துக்கு சிறப்பான பெயர் இது. அதனால்தான் அது மூர்த்தி மந்திரமாக இருக்குது. மூர்த்தின்னா உருவம், உடம்பு. அந்த கஷோல்காய நமகாங்கிறது அவ்வளவு சிறப்பான மந்திரம். அந்த மந்திரத்தாலேயே இந்த சூரிய பூஜைக்கு சிறப்பாக சொல்லப்படுகிறது. மற்ற மூர்த்திகள்லாம் பெரும்பாலும் மூல மந்திரத்தாலேயே செய்வார்கள். இந்த சூரிய பூஜை என்ன தத்துவத்தை உணர்த்துகிறது? சிவனுக்கு இந்த சூரியன் உடலாக இருக்கார். நமக்கு தெரியக்கூடிய சூரியன் மூர்த்தி தான். அந்த மூர்த்திக்குள்ள உயிர் போல உள்ளே இருக்கக்கூடியவன் சிவன். அவர் நிஷ்கலமாக இருக்கார். அதனால் லிங்கம் எப்படியோ அதே போல் சூரியனும் ஒரு லிங்கம். தினம் 6 ஆதாரத்தில் பூஜை பண்ணணும். அதில் தான் உடம்பில் மனசில் பூஜை பண்ணணும், சூரியனில் பூஜை பண்ணணும், லிங்கத்தில் பூஜை பண்ணணும். இப்படி 6 ஆதாரங்களில் இது நித்தியம் சிவ அக்னி குரு பூஜனம் அப்படின்லாம் படித்தோம் இல்லையா? வித்யாபீட்டம்னு 6 ஆதாரத்தில் சிவ பூஜை பண்ணணும்னு படித்தோமே. அதில் சூரியனும் ஒரு ஆதாரம். அதனால் இந்த ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த கஷோல்க மந்திரம், இந்த சூரிய மண்டல மூர்த்தியையே நாம் மந்திரமாக வச்சு பூஜை பண்ணுறோம். அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கிராம் ஹ்ரீம் சஹா சிவசூர்யா எனமான்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சிவசூரியன். இங்கே வெளியே தெரியக்கூடியவன் கஷோல்கன், அந்த கஷோல்கருக்கு உள்ளே இருக்கக்கூடியவர் சிவசூரியர். அப்போ சிவசூரியர் கண்ணுக்கு தெரிகிறாரன்னா இல்லை. அதனால்தான் இந்த சூரியன் நவகிரக சூரியன் இல்லை, நாம் பூஜை பண்ணுற சூரியன் சிவசூரியன். இவர் வேறு. இதனால் இந்த சூரிய பூஜையில் முக்கியமான ஒரு ரகசிய விஷயத்தை சொல்கிறோம். ஆத்மார்த்த பூஜை பண்ணோம், பரார்த்த பூஜை பண்ணும்போது ரெண்டு விதமாக இருக்குது. சாங்க சூரிய பூஜை, அதாவது சூரிய பூஜை என்று ரெண்டு உண்டு. சாங்கம் சூரிய பூஜைனா மற்ற கிரகங்களோடு புடியதாக பூஜை பண்ணுறது சாங்க பூஜை. அங்கம்னா உறுப்பு. இந்த சூரியனை மட்டும் பூஜை பண்ணாமல் 8 கிரகத்தோடையும் சேர்த்து பூஜை பண்ணால் நவகிரக பூஜை மாதிரி ஆகிடுது இல்லையா? இப்படி பண்ணுற முறைக்கு இந்த 6 அங்கத்தோடு கூடிய பூஜை பண்ணுறதுக்கு சாங்க பூஜை சூரிய பூஜைன்னு பேர். அப்படி இல்லாமல் சிவன் கோயிலில் சூரிய பிம்பம் மட்டும் இருக்குது துவாரத்தில், அதை சுருக்கமாக நம்ம காலசந்தி பூஜைக்கு பண்ணுறோன்னா அங்கெல்லாம் சாங்க சூரிய பூஜை பண்ண வேண்டாம். சுருக்கமாகவே அவருக்கு மட்டும் பூஜை பண்ணால் போதும். அடுத்தபடியாக இன்னொரு விதம், இந்த சூரியனை அம்மனோட கூட உஷா பிரத்யுஷையோடு பூஜை பண்ணுறது. உஷா பிரத்யுஷையெல்லாம் இல்லாமல் சூரியனை மட்டும் பூஜை பண்ணுறது. இது ரெண்டு விதம், சசக்திக பூஜை, விசக்திக பூஜை. சக்தியோடு கூடியவராக பூஜை செய்கிறது ஒரு முறை, சக்திகளோடு கூடி இல்லாமல் தனித்தவராக பூஜை செய்கிறது ஒரு முறை. அடுத்தது மற்றொரு விதத்தில், சூரியனுக்கு சிறு கோயிலிருந்து சௌர ஆலயத்தில் பூஜை பண்ணுறது ஒரு முறை, அல்லது சூரியனை மட்டும் பூஜை பண்ணுறது ஒரு முறை. ஆலயம் இல்லாத சுத்தீரம் செவுத்த ஓரமாக ஒரு சிலையை மட்டும் வச்சுருப்பாங்க, அதுக்கு பேர் கோபுல்னு இல்லை, அதுக்கு பேர் சூரிய பூஜைன்னு சொல்லணும், சௌர ஆலய பூஜைன்னு சொல்லக்கூடாது. அதுக்குன்னு ஒரு வாசக்கால் இருந்து துவாரபாலக்கால்லாம் இருந்து பண்ணக்கூடிய பூஜைக்கு தான் சௌர ஆலய பூஜைன்னு. அதுவும் மட்டும் இல்லாமல் இன்னொரு வகையில் இந்த சூரிய பூஜையினுடைய சிறப்பு விதிகளை எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். இதெல்லாம் அப்பப்போ எப்போயாவது படிக்கும்போது கேட்டால் தான் உண்டு, அதுக்கப்புறம் யாரும் இதை பற்றி சொல்லவே மாட்டேன். சூரிய பூஜை பண்ணுங்கிற பொழுது ஆத்மார்த்த பூஜை பரார்த்த பூஜைன்னு ரெண்டு உண்டு.
ஆத்மார்த்தத்தில் பண்ணுற சூரிய பூஜை, பரார்த்தத்தில் பண்ணுற சூரிய பூஜை. சூரிய பூஜையில் மூணு விதம், நித்திய சூரிய பூஜை, நைமித்திக சூரிய பூஜை, காமிய சூரிய பூஜை. அது என்ன நித்திய நைமித்திக காமியம்னா, நித்தியமும் பண்ணக்கூடிய சூரிய பூஜை. ரத சப்தமி அன்னைக்கு சூரியனுடைய நட்சத்திர தினத்தன்று அவர் சிம்மராசியில் ஆட்சியில் இருக்கிற பொழுது, ஆவணி மாதத்தின் பொழுது அவருடைய நட்சத்திரமான கிருத்திகை, உத்திரம், உத்திராடத்தில் பூஜை பண்ணுறது, இதெல்லாம் நைமித்திகமான சூரிய பூஜை. அடுத்தது காமியமான சூரிய பூஜை என்னன்னா, ஒருத்தருக்கு உடம்பு முடியலை, நோய்வாய்ப்பட்டிருக்கார், அப்போ சூரியனுக்கு இன்னும் ஒரு பெரிய யந்திரம் இருக்குது, காரணாகமத்தில் அந்த யந்திரமெல்லாம் எப்படி போடணும்னு சொல்லியிருக்கு, அதையெல்லாம் வச்சு இந்த யந்திரத்தில் மந்திரங்கள்லாம் எழுதி நெல் அரிசியை பரப்பி அதில் அழகாக மண்டலமெல்லாம் கலர் அட்சதைகளால் அந்த யந்திரங்களை வரைஞ்சி மந்திரங்களை எல்லாம் எழுதி அதில் ஏழு சுத்து பூஜை சூரியனுக்கு பண்ணுறது, சப்தாவரண பூஜை. பொதுவாக சூரியனுக்கு ஏழு தேர் இருக்கிறதால அவருக்கு எல்லாமே ஏழு ஏழாக பண்ணால் ரொம்ப பிடிக்கும்னு சில பேர் ஏழு முறை ஜபம் பண்ணுவாங்க, ஏழு முறை பிரதட்சிணம் பண்ணுவாங்க, ஏழு ஆவரண பூஜை பண்ணுவாங்க. இப்படியெல்லாம் சிறப்பாக பண்ணுறதுக்கு காமிய பூஜைன்னு பேர். பன்னிரெண்டு சூரியர்களாக பன்னெண்டு கோணத்தில் சூரியனை பன்னிரெண்டு கலைகளோடு பூஜை பண்ணுறதெல்லாம் காமிய பூஜை. இப்போ சூரிய பூஜையை நாம் எத்தனை வகைகள் என்பதை பார்ப்போம். நித்திய பூஜை, நைமித்திக பூஜை, காமிய பூஜை, ஆலய பூஜை, சுவார்த்த பூஜை, பரார்த்த பூஜை, அந்த பூஜை, பகிப்பூஜை, சௌராலய பூஜை, சூரிய பேர பூஜை என்றெல்லாம், பேரம்னா சிலை, அந்த சிலையை மட்டும் பூஜை பண்ணுறது, நான் அந்த பிற கிரகங்களோடு கூடிய சாங்க பூஜை, அப்படி எத்தனையோ விதமான பூஜைகள் எல்லாம் இருக்குது. இந்த பூஜைகளோடு கூடிய தியானங்களை எல்லாம் நாம் நிச்சயமாக மனப்பாடம் செய்து அப்பப்போ ஸ்தோத்திரம் சொல்லி வணங்கணும். இந்த பூஜையினுடைய விளக்கங்கள்லாம் முதல் முதல் கேட்கும்போது கொஞ்சம் விரிவாக தெரியும், ஆனால் நடைமுறைக்கு வந்துட்டால் ரொம்ப சின்னதாக இருக்கும். இப்போ இந்த சூரிய பூஜைக்கு தேவையான தியானங்களை அஞ்சு முறை சொல்லுங்க பார்ப்போம். நாம் என்னென்ன தியானம்னா, சூரிய தியானம், ஷடங்க தியானம், நவகிரக தியானம், அந்த மற்ற கிரகங்களினுடைய தியானம், இந்த மூணுத்தையும், நவசக்திகளோட தியானம், இதையெல்லாம் அந்த தியானத்தில் கொடுத்துருக்கேன். அதையெல்லாம் ஒரு அஞ்சு முறை சொல்லுங்கள் பார்ப்போம் பொறுமையாக. தனம் சொன்னால் தான் மனப்பாடு ஆகும். ஆ எல்லாரும் சொல்லணும். அடுத்தது விச்சிந்தயேத் சோமம் குமுத குந்தாபம் புதம் சாமீகர பிரபம் குரும் கோரோச்சனாபாசம் சுக்ரம் கோக்ஷீர சந்நிபம் ராஜவர்த்தம். ராஜாவர்த்தம்னு ஒரு இது, அது நீல நிறமான ஒரு பூவாகும், அந்த நீல நிற பூ போல இருக்காருன்னு அர்த்தம். ராஜாவர்த்தம், ராஜாவர்த்தி கல்லுன்னுவாங்க, ராஜாவர்த்தி பூன்னு சொல்லுவாங்க.
நீல நிற பூவுக்கு பேர் அது. கிருஷ்ணம் கிருதாஞ்சலி மறுமுறை ரெண்டாவது ரிப்பீட் மனப்பாடம் கவனம் இங்க இருக்கணும். வாயே திறக்கலையா கஷ்டம் தெரியலையா சொல்லலையா எழுதிக்கலையா வேண்டாமா அட் த ரீசன் ரிப்பீட் டெல் டெல் குந்தாபம் சோமம் குமுத குந்தாபம் கோரோச்சனாபாசம் கிருஷ்ணம் கிருதாஞ்சலிம் ராகும் கேதும் தும்ராஹி சந்நிபம் காமரூபதரா சர்வே திவ்யாம் பரவிபூஷிதாஹ வாமோர் வாமோருண்யஸ்த ஹஸ்தாஸ்ச மூணாவது முறை கிருஷ்ணம்